அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நாங்கள் ரெண்டு மூணு நாள் வீடியோக்கள் போடலை. காரணம் என்றால் கொஞ்சம் சுகம் இல்லை, ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு சுகம் இல்லை. அதோட நாங்கள் வந்து கொஞ்சம் தையலில் பிஸியாக இருந்துட்டோம். பிஸியாக பெண்ணால் பிஸி தையல், அதனால் ரெண்டு மூணு நாள் வீடியோ போடலை. நிறைய பேர் எங்கள்கிட்ட ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிருந்தேன். அதே போல் வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணேன், வீடியோக்கள் நல்லா இருக்கு, தகவல்கள் நல்லா இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி என்கரேஜ் பண்ணேன். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதே மாதிரி வியூவர்ஸ் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை, நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணலைன்னா எங்களால் இந்த சேனலை கொண்டு போக முடியாது. அது ஒரு விஷயம். அடுத்து வந்து மறந்திருக்கும் இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ் பெண்கள் தினத்தில் பிந்திய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம் என்னென்னா நான் அந்தாண்டிய போடுறதுக்கு தூக்க கலக்கம் ஏழாம் போயிட்டு கிட்டத்தட்ட மயக்க நிலைமை அப்படியே படுத்துட்டோம், தூங்கிட்டோம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக போயிது. இருந்தாலும் பிந்திய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நான் ஒரு கிஃப்ட் தர போன உங்களுக்கு, அதோட சில விஷயங்களையும் சொல்ல போகிறேன். சொல்ல போகிற விஷயம் என்ன சொல்லி சொன்னால், எங்களுடைய நண்பர் பூமுதீன் மலிக் அவர்கள் இன்று சவுதி அரேபியாவில் மிகவும் சந்தோஷமான நிலையில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதேபோல் அவர் வந்து நெடுவுலி காலம் இதே மாதிரி நல்லபடியாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று நாங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக் கொள்வதோடு, அண்ணா ஒரே ஒரு கோபம் என்று சொல்லி சொன்னால் அவரில் அவர் எங்கள்கிட்ட கேட்க அவருக்கு ஒரு முடிவு எடுத்துட்டார். எங்களோட ஊர் மக்கள்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார், ஆனால் எங்கள்கிட்ட அவர் கேட்கல. அதை பற்றி ஒரு கவலையாக போய்த்து எங்களுக்கு, நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏனென்றால் நாங்களும் அது தீர்மானத்தில் தான் இருந்தோம், இருந்தாலும் அவர் எங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம். அதாவது ஊர் தலைவர் என்ற அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் மனசில் நினச்சிக்கிற ஒரு விஷயத்தை அவர் எங்கள்கிட்ட கேட்க அவருக்கு அவரை முடிவெடுத்து பதிவேற்றம் செய்திருக்கார். அவர் முகநூலில் நாங்கள் எவ்வளவோ விஷயங்களை பாரிசை பற்றி சொல்ல வேண்டியிருந்தது, எவ்வளவோ விஷயங்கள் பாரிசை பற்றி மக்களுக்கிட்ட அறிமுகப்படுத்தி அவர் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும் முடியும் நாங்கள் இருந்தது. அதே இல்லாமல் வந்து பூமுத்தி மலிக் செஞ்சிட்டார், அது பெரிய ஒரு மனக்கவலை, அந்த கவலை என்றுமே தீராது. அந்த வகையில் இருந்தபோதும் அவர் அந்த செய்திருக்க ஒரு சிறப்பான அந்த விடயத்தை நினைத்து மனம் பூரிப்படைகிறது. அதாவது ஃபாரிஸ் என்று சொல்லுவ ஒரு ஆள் வந்து இன்றைக்கு மருதமுனையின் அத்தியாவசியமான தேவைக்குரிய ஒரு மனிதராக காணப்படுகின்றார். அதாவது பள்ளிவாசல் ரீதியான முடிவுகள் எடுப்பது, என்ன அரசியல் ரீதியான முடிவுகள் எடுப்பது, கலை கலாச்சார நிகழ்வு சம்பந்தமான முடிவுகள் எடுப்பது, பாடசாலை சம்பந்தமான பதிவேற்றங்கள் செய்து அதில் சம்பந்தமான முடிவுகளை எட்டுவது, அதே போன்று வைத்தியசாலை சம்பந்தமான அன்றைக்கு ஒரு பதிவு போட்டிருந்த வைத்தியசாலையிலிருந்து அந்த ஒரு வைத்தியசாலைக்கு பொறுப்பாக உள்ள அந்த குழுவை வந்து கலைக்கணும், கலைச்சிட்டு புதிய குழு ஒன்று நியமிக்கணும் என்ற ஒரு பதிவு போட்டிருந்தார். அதே போல் ஆட்டோ சங்கம் என்று சொல்லி ஒரு சங்கத்தில் பெரிய ஒரு முக்கியஸ்தராக விளங்குகிறார். அது ஒரு மீனவ சங்கம் என்று சொல்லி அந்த மீனவ சங்கத்திலையும் வந்து அவர் கண்பிக்காத இடமே இல்லை. இப்படி பரவலாக இவர் வந்து மருதமனை ரீதியான பரந்துபட்ட ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அந்த விடயத்தை தெளிவாக எங்களோட பூமுத்தின் மாலிக் சொல்லியிருந்தார். அதாவது இவர் வந்து அவர பிரச்சாரத்தில் வந்து அவர் அரசியல் நகரில் வந்து சொல்லப்பட்ட சில விஷயங்கள், அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயங்களை மருதமனையில் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயங்களை சொல்லியிருந்தார். அந்த விடயங்களை செய்வதற்கு திரும்ப ஐஎம்எஃப்பிடம் இருந்து நிதியை பெற வேண்டும், அரசாங்கம் இரண்டாவது முறை நிதியை கோர வேண்டும். அப்படி அவ்வளவு பெரிய ஒரு ப்ரொஜெக்டை வந்து ஃபாரிஸ் நண்பர் ஃபாரிஸ் தலைவர் ஃபாரிஸ் வைத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட எதிர்காலத்தை சிறப்பாக ஆகக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய பௌர்ணமி காலம் வரக்கூடிய நல்ல சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மனிதராக இவர் காணப்படுவதாக கூறியிருந்தார். நாங்களும் அதை நினச்சி மிகவும் பூரிப்படைகிறோம், கடும் சந்தோஷம் அறியும். அவர் வாரத்துக்கு முதலாவது காரணம் நாங்கள் தான், அவரை பப்ளிசிட் பண்ணது நாங்கள் தான், நீங்கள் செய்யலை பூமத்தின் மலிகிட்டு நாங்கள் சொல்லணும், நீங்கள் செய்யலை, நாங்கள் தான் செய்தது. அந்த விஷயத்தில் எங்களுக்கு தான் அந்த பெருமை, எங்களை தான் சாரும் என்று கூறிக்கொண்டு நிறைய விடயங்களை பற்றி பேச வேண்டும். அதேபோல் ஃபாரிஸ் வந்து குடும்ப ரீதியான விளக்கங்கள்லையும் மற்றவங்களை மதிக்கிற விஷயங்கள்லையும், அதாவது தன்னுடைய சகோதரனாக இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும், அனைவரையும் வந்து சிறப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். எப்படி இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்து மக்களுக்கு தெரியப்படுத்துவார். அவர் சகோதர சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், குடும்ப ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் பதிவேற்றம் செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவார். குறிப்பாக ஜம்மை தூளமாக தெரியப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மனிதராக எமது ஃபாரிஸ் காணப்படுகிறார். அதேபோல் இன்னும் நிறைய விடயங்களை அவரை பற்றி பேசணும். எனவே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம், இவரை வந்து ஃபாரிஸை வந்து ஊர் தலைவனாக, ஒரே ஒரு தலைவன், ஏக தலைவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். மருதமுனை மக்களுக்கு, ஜமியத்துல் உலமாவுக்கு, மருதமுனையில் இருக்கின்ற அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்துக்கு, மருதமுனையில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல் சம்மேளனத்துக்கு, அதே ஒரு பாடசாலை சம்மேளனங்களுக்கு, எல்லாத்துக்கும் நாங்கள் என்னென்ன சம்மேளனம் இருக்கோ அவ்வளோ சம்மேளனத்துக்கு நாங்கள்
பாரிஸை வந்து தலை ஊர் தலைவனாக ஏக தலைவனாக ஏற்றுக்கொள்வதாக பரிந்துரை செய்கிறோம். சரி, அதை பற்றி ஒரு விஷயம் அங்கே போகட்டும். ரெண்டாவது ஒரு பரிசு தரக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் கூறப்போகணும். அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட ஒன் இயராக இந்த யூடியூப் சேனலை வந்து நடத்தி வரோம். ஒன் இயராக ட்ராவல் ஆகிருக்கி அந்த வகையில் நாங்கள் 14,200 சப்ஸ்கிரைபரையும் லட்சக்கணக்கான வியூவர்ஸையும் நாங்கள் தாண்டியிருக்கோம். எனவே அந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லும் முகமாக இந்த மறந்திருக்கும் ஈத் உல் அல்ஹா அந்த நோன் பெண் இப்போ ஹஜ் பெண்ணால் காலங்களில் ஒரு சிறப்பான ஒரு கேள்வியை கொடுத்து தந்து உங்களுக்கு தந்து அதுக்கான பரிசையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். அதாவது கேள்வி நல்லா கேட்டுக்கங்க. கேள்வி இதுதான், உலகத்திலே வாழ்கிற மக்கள் செய்கிற அமல்களில் குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஒரே ஒரு அமல், ஒரே நேரத்தில் ஒருவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு அமல், அது என்ன என்பதுதான் கேள்வி. அதாவது எங்களுக்குரிய ஐந்து கடமைகளில் உள்ள அமல்களில் குறித்த ஒரே நேரத்தில் அதாவது இப்பொழுது 10 மணியாக இருந்தால் 10 மணிக்கு அவர் ஒரே ஒரு ஆள் செய்யக்கூடிய ஒரே ஒரு அமல், அந்த அமலை அவர் மாத்திரம்தான் செய்யலாம். உலகத்திலே அவ்வளோ முஸ்லீம்கள் மூமின்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு அமலை அவர் மாத்திரம்தான் செய்யலாம் அந்த ஒரு நேரத்தில். இரண்டாவது நேரம் வேண்டாம், அது வேறொரு ஆள் செய்யணும், அப்படி ஒரு விஷயம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அமல் இருக்கிறது, அந்த அமல் என்ன என்பதுதான் கேள்வி. அதுக்கான பெருமதிக்கு பரிசை நாங்கள் உங்களுக்கு தாரத்தை காத்திருக்கின்றோம். நீங்கள் உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டீட்டெயிலை நீங்கள் விடையை சொல்லிவிட்டு டீட்டெயிலை நீங்கள் அனுப்பிவிட்டால் நாங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு அந்த பரிசல்களை தருவதற்கு காத்திருக்கின்றோம். எனவே கேள்வியை நன்றாக விடையை கொள்ளுங்கள். உலகத்தில் வாழ்கிற முஸ்லீம்கள் மூமின்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கிற ஐந்து கடமைகளுக்குள் உள்ள ஒரு அமல், அந்த ஒரு அமலை ஒரு நேரத்தில் உலகத்தில் ஒருத்தர் மாத்திரம்தான் செய்யலாம், அந்த அமல் என்ன என்பதாக கேள்வி. விடைகளை சரியான விடைகளை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி நீங்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், இரண்டு நிறுவனங்கள் சம்பந்தமான ஊழல்கள் சம்பந்தமான விடயங்களை வந்து சேர்ந்திருக்கின்றன. அடுத்தடுத்த பதிவுகளை சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.